गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नाम पाक टॉपिक वर्ल्ड नीले सेदावर पता पाकपर यस इनकी टॉपिक इंडम उलगपोर आलरे फर्स्ट वर्ल्ड वार पीजी इत मुदर आयरती पद आर व इंडद उलगपोरान आयरती मुपत् आयरती वर्ल्ड आलरे नया पातरना इन इत रे मट उलगर अब ऐना मोदल नए पगट रेस रेंडावद रीजन एन्ना अपना इरप्पु विकिदं अधिकमान अलवुक्कु इरुंददा रेकार्ड्स सोल्लुदु अदावदु फर्स्ट वर्ल्ड वार्ल 20 मिलियन पीपल इरंदिरुक्कांग सेकंड वर्ल्ड वार्ल 50 मिलियन पीपल इरंदिरुक्कांग सो नेक्स्ट थर्ड रीजन முதல் உலக போர்ல செலவு செஞ்சதை விட 5 மடங்கு அதிகமான அளவுக்கு இரண்டாவது உலக போர்ல செலவு பண்ணிருக்கங்களா சோ இவ்ளோ பெரிய பாதிப்பா அப்படி என்ன காரணத்துக்காக இந்த இரண்டாவது உலக போர் நடந்தது வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன ரீசன் அப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜெர்மனியும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும் இரண்டாவது ரீசன் பன்னாட்டு சங்கத்தினுடைய தோல்வி மூன்றாவது ரீசன் நேச நாடுகளும் தலையிடா கொள்கையும் அடுத்த ரீசன் முதல் உலக போருக்கு பின்னர் ஜெர்மனியின் நிலை ஃபோர்த் ரீசன் அடல்ஃப் ஹிட்லரினுடைய எழுச்சி फिफ्थ रीजन म्यूनिच उड़ा इंडम उलगपोर मुख्य कारणपड़ वांग फर्स्ट रीसन पाकल फर्स्ट जेर्मनियों वर्सैल्स उड़पड़ आयरती पदनाल आयर पद वोर आयरती पत् वर्सैल्स उड़पड़ोड़ मुड़ज இந்த உடன்படிக்கையில நேச நாடுகள் 14 அம்ச கோட்பாடுகளை குறிப்பிட்டிருந்தாங்க அதுலயும் மூணு மட்டும் ஜெர்மனிய அதிக அளவுல பாதிச்சது ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா தெற்கு பகுதியை தவிர மற்ற மூணு திசைகளிலும் இருக்கிற எல்லை பகுதிகளை விட்டு தரணும் அப்படினு கட்டாயப்படுத்தப்பட்டுச்சு அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூணு டைரக்ஷன்லயும் இருக்கக்கூடிய பவுண்டரி ரீஜன்ஸை நீங்க கட்டாயமா உங்களுக்கு கொடுத்துறணும் அப்படினு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க செகண்ட் ரீசன் என்ன அப்படினா ஜெர்மனியினுடைய முப்படை மூன்று படைகள் இருக்கலையா அந்த மூன்று படைகளினுடைய படை வலிமையை குறைக்கணும் அது மட்டும் இல்லாம ஆயுத குறைப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடணும் அப்படினு சொன்னாங்க தேர்ட் ஒன் என்ன அப்படினா போர் இலப்பீடா 33 பில்லியன் டாலர்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படினு ஃபோர்ஸ் பண்ணாங்க யார் பண்ணாங்க அப்படினா பிரான்ஸும் பெல்ஜியமும் பண்ணாங்க அப்போ ஜெர்மனி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இது எங்களோட சக்திக்கு ரொம்பவே மீறினது எங்களால 25 பில்லியன் டாலர்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படினு சொல்லிடுச்சு சோ இது போல ஜெர்மனியினுடைய எகனாமிக் அண்ட் மிலிட்டரி மாதிரி எல்லாமே பாதிக்கப்பட காரணம் என்ன அப்படினா இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை தான் இது சோ அதனால தான் இது வந்துட்டு செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு ஒரு காரணமா அமைஞ்சது செகண்ட் ரீசன் என்ன அப்படினா பன்னாட்டு சங்கத்தினுடைய தோல்வி அதாவது உலக நாடுகள் சங்கம் என்ற பன்னாட்டு கழகம் 1919ல பாரிஸ் அமைதி மாநாட்டின்படி முதல் உலக போர் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனுடைய தலைமையில் உருவானது தான் இந்த பன்னாட்டு சங்கம் இது ஃபியூச்சரில் இந்த மாதிரியான முதல் உலக போர் மாதிரியான போர்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பன்னாட்டு சங்கம் அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு மெயின்டைன் பீஸ் அமைதியை நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பன்னாட்டு சங்கம் ஆப்போசிட் பவர்ஸ் அதாவது இன்னொரு ரீசன் என்னென்னா இவங்களோட முக்கியமான ரெண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் பவர்ஸ் ஆப்போசிட் பவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய படை வலிமைகளை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த பன்னாட்டு சங்கத்தினுடைய டியூட்டி அதாவது என்னெல்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படினு பாக்கும்போது நாடுகளுக்கு இரண்டு நாடுகளுக்கு நடுவுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது அப்படினா இந்த பன்னாட்டு சங்கம் நியூட்ரலா இருந்து
ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் தரும் அப்படின்னும், அதே மாதிரி இராணுவ ஆக்கிரமிப்பு மிலிட்ரி அக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஒரு நாடு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு தான் பன்னாட்டு சங்கத்தினுடைய மெம்பர்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சர்வதேச சங்கம் அமைய காரணமாக இருந்த அமெரிக்க பிரசிடெண்ட் உட்ரோ வில்சன், அமெரிக்க பிரசிடெண்ட்டை உட்ரோ வில்சன் தான் இந்த பன்னாட்டு சங்கம் அமைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பார். பட் அவரே இந்த சர்வதேச சங்கத்தின் உறுப்பினராக வரல. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, பேஸ்மெண்ட்டே இல்லாத பில்டிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுவும் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேச நாடுகளும் தலையிடா கொள்கையும். அதாவது தலையிடா கொள்கை அப்படின்னு பார்த்தா, இத்தாலியும் ஜப்பானும் வந்துட்டு அக்ரஷன் ஆக்டிவிட்டி அதாவது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இத்தாலியை பார்க்கலாம். இத்தாலியை ரூல் பண்ணுறவர் யார் அப்படின்னா முசோலினி. இவர் இத்தாலியினுடைய பெருமையை வேர்ல்டு லெவலில் டெவலப் பண்ணணும், அண்டு பண்டைய பெருமை மிக்க ரோமானிய பேரரசை வந்துட்டு திரும்ப உருவாக்கணும் அப்படிங்கிறதான் முசோலினியோட எய்மாக வந்துட்டு இருந்தது. ஸோ 1935ல் முசோலினி எத்தியோப்பியாவை இன்வைட் பண்ணுவார். அப்போ எத்தியோப்பியாவை ரூல் பண்ணது யார் அப்படின்னா ஹெய்லி செலாசி. யாராவது ஹெய்லி செலாசி அப்படிங்கிறவர் தான் எத்தியோப்பியாவை ரூல் பண்ணார். எத்தியோப்பியாவோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபிசீனியா. அபிசீனியா அப்படிங்கிறது தான் எத்தியோப்பியாவுடைய இதுக்கு முன்னாடி இருந்த நேம். எஸ், இப்போ இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி முசோலினி வந்துட்டு எங்கள் நாட்டு மேலே இந்த மாதிரி படையெடுத்து வராரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவார். பட் ஆனால் பன்னாட்டு சங்கம் வந்துட்டு இந்த ஹெய்லி செலாசிக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனலி எத்தியோப்பியாவை முசோலினி கேப்சர் பண்ணிடுவார். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா ஜப்பான். நெக்ஸ்ட் ஒன் என்னது, ஜப்பான். ஜப்பான் வந்துட்டு ஒரு மிலிட்ரி எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டியில் அதாவது இராணுவ விரிவாக்க நடவடிக்கைகளை பார்த்துட்டு இருந்துச்சு அந்த டைமில். அதாவது 1931ல், எப்போ 1931ல் ஜப்பான் வந்துட்டு மஞ்சூரியா அப்படிங்கிற ஒரு பிளேஸை அட்டாக் பண்ணி அவங்கள வந்து அந்த பிளேஸை வந்துட்டு கேப்சர் பண்ணுவாங்க. மஞ்சூரியா அப்படிங்கிற பிளேஸை கேப்சர் பண்ணிவிட்டு அந்த நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னா மஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேமை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சேஞ்ச் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு ஒரு பொம்மை அரசாங்கத்தையும் ஏற்படுத்துவாங்க, அதாவது புப்பட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயரளவில் அங்கே ரூலர் வந்துட்டு இருப்பார், பட் ஆனால் அந்த ரூலரை ரூல் பண்ணுறது யார் அப்படின்னா ஜப்பானாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொம்மை ஆட்சி முறையை அங்கே வந்துட்டு ஜப்பான் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1937ல் சைனாவை அட்டாக் பண்ணி பெய்ஜிங் அப்படிங்கிற ஒரு பிளேஸையும் கேப்சர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஜெர்மனி வந்து ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி இந்த நாடுகள் எல்லாமே மிலிட்ரி ரிலேட்டடாக அதாவது இராணுவ ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் நேச நாடுகள் எதுலேயுமே தலையிடாமல் இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் பால்டுவின் அண்டு பிரதமர் சாம்பர்லின் இவங்க ரெண்டு பேருமே எங்களோட நலன் சாராத பகுதிகளில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் நாங்கள் இன்டர்ஃபியர் ஆகிறது நியாயமற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டாங்க இல்லையா, நாங்கள் வந்துட்டு அதில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அப்படி பண்ணால் அது நியாயமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. அமெரிக்கா வந்துட்டு எதையுமே கண்டுக்காமல் எக்கனாமிக் டிப்ரெஷன் அதாவது இதுக்கு முன்னாடி லெசனில் சொல்லியிருப்பாங்க, 1929ல் அமெரிக்காவில் ஒரு பெரிய எக்கனாமிக் டிப்ரெஷன் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. அந்த எக்கனாமிக் டிப்ரெஷனில் இருந்து எங்கள் நாட்டையும் எங்களோட மக்களையும் நாங்கள் காப்பாற்றணும், அதிலிருந்து எங்களோட நாட்டை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதில் மட்டுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்துட்டாங்க, வேறு எதையுமே கண்டுக்கலை. ஸோ நேச நாடுகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தலையிடா கொள்கை அப்படின்னும் தனித்திருக்கும் கொள்கை அப்படின்னும் ஃபாலோ பண்ணிட்டு பன்னாட்டு சங்கத்தை ஒரு பயனற்ற சங்கமாக மாத்திட்டாங்க. ஸோ இதுவும் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முதல் உலக போருக்கு பின்னர் ஜெர்மனி. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அதாவது வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின்படி ஜெர்மனிக்கிட்ட போர் இழப்பீடு கேட்டது. அந்த அப்போது அந்த ஜெர்மனிக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய அதிருப்தியை வந்துட்டு ஏற்படுத்துச்சு ஜெர்மனிய மக்களுக்கு.
அடுத்து முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போருக்கு இடைப்பட்ட காலங்களில் வெஸ்டர்ன் யூரோப் அண்டு அமெரிக்காவில் தீவிரமான பொருளாதார பின்னடைவு வந்துட்டு ஏற்பட்டிருந்துச்சு. அண்ட் தென் பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எக்கனாமிக் டிப்ரெஷனை வந்துட்டு சந்திச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. இது போன்ற ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முதல் உலக போருக்கு அப்புறமா இத்தாலி, ஜெர்மனி, ஸ்பெயினில் சர்வாதிகார ஆட்சி டெவலப் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு பார்த்தோன்னா, இத்தாலியில் இருந்த டிக்டேட்டர் யாருன்னா முசோலினி, ஜெர்மனியில் இருந்தவர் ஹிட்லர், ஸ்பெயினில் இருந்தவர் யார் அப்படின்னா ஃப்ராங்கோ. இவங்க மூணு பேரும் தான் சர்வாதிகார ஆட்சியை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பர்டிகுலராக ஜெர்மனியை பார்த்தோன்னா, ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் அப்புறம் சிவியரான இன்ஃப்ளேஷன் கண்டிஷனும் இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் தான் ஜெர்மனியில் அதிகமான அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா பேப்பர் கரன்சியோட வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அதே மாதிரி பேப்பர் கரன்சி வேல்யூ குறையிறது, இது எல்லாமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, காமன் பீப்புள் அதாவது இப்போ என்னென்னா பொதுமக்கள் எல்லாருமே அவங்களோட பசிக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பிரெட்டு போய் வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு வண்டி நிறைய பணத்தை வந்துட்டு கொண்டு போவாங்களாமா, அந்தளவுக்கு அவங்க பேப்பர் கரன்சியோட அதாவது அவங்க மணியோட வேல்யூ வந்துட்டு குறைஞ்சி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. ஸோ இந்த வண்டி நிறைய பணம் கொண்டு போனாங்க இல்லையா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மேக்சிமம் பிக்சர்ஸ் வந்துட்டு 1920ஸில் வெளியிடப்பட்டிருக்கும். ஃபைனலி என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ரீசன் போர் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனிய மக்கள் எல்லாருமே குற்றம் சாட்டினாங்க. ஸோ இதுவும் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அடோல்ஃப் ஹிட்லரினுடைய எழுச்சி. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜெர்மனியில் எவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அவங்கள காப்பாற்றுறதுக்காக யாராவது ஒரு லீடர் வருவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் வந்தவர் தான் அடோல்ஃப் ஹிட்லர். இவர் வந்துட்டு ஜெர்மனியினோட சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹிட்லர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய பேச்சு ஆற்றலாலும் திறமையாலும் ஜெர்மனியை வந்துட்டு திரும்ப நாங்கள் வந்துட்டு ஒரு இராணுவ புகழ்மிக்க காலத்திற்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி மக்களை வந்துட்டு அவரோட பக்கம் இழுத்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் சமதர்மவாதிகள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். அதுதான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாசிச கட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது, நாசிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான கருத்துக்களை சொல்லி அவருக்கான ஆதரவுகளை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டார். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு இன உயர்வு மனப்பாங்கு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தான் இருக்கிறதுல ஜெர்மனியர் தான் வந்துட்டு சுத்தமான ஆரிய இனத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த நாட்டு பற்று, இனப்பற்றை வந்துட்டு அதிகப்படுத்தினது. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப ஆழமான அதிகமான யூத வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லாஸ்ட் லெசனில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதாவது இந்த யூதாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் யூதர்களை வந்துட்டு வெளியேற்றிடுவாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு கேம்ப் மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு அடைச்சி வச்சு அதை சுற்றி மின்கம்பி வேலிகள் வந்துட்டு போடப்பட்டிருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை கூட அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. உணவுகள் கூட அவங்களுக்கு சரியான அளவுக்கு போகாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி வேலை வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிற்சாலையில் கொண்டு போய் அந்த யூதர்கள் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சு அங்கே வந்துட்டு விஷ வாயுவை திறந்து விட்டு அவங்க அந்த யூதாஸ் எல்லாத்தையுமே கொண்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6 மில்லியன் மக்கள் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இதை தான் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா, மிக ஆழமான யூத வெறுப்பை காமிச்சு ஹிட்லர் வந்துட்டு அவருக்கான ஆதரவை திரட்டியிருப்பார். ஸோ இந்த நிகழ்வை வந்துட்டு நாசிஸ்ட் எப்படி சொல்லுவாங்க, நாசிஸ்ட் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறுதி தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. எஸ், இந்த ரெண்டாவது கருத்துக்களையும் சொல்லி இந்த ரெண்டு கருத்துக்களையும் சொல்லி 1933 ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் 1945 வரைக்கும் ஜெர்மனியை ரூல் பண்ணுவார். ஸோ இதுக்கு முன்னாடி லெசனில் கூட பார்த்துருப்பீங்க, ஹிட்லருக்கு இன்னொரு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, 1932 பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அதாவது குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில்
கம்யூனிஸ்ட் வந்துட்டு 60 lakhs ஓட்டு வாங்கி வோன் பண்ணியிருப்பாங்க, வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு அவங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, சமூக ஜனநாயக கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மறுத்துடுவாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜெர்மனியில் வந்துட்டு குடியரசு ஆட்சி அப்படிங்கிறது அதோடையே டிக்ளைன் ஆகிடும். ஸோ இதோட விளைவு தான் என்ன அப்படின்னா, தொழிலதிபர்கள் இருக்காங்க இல்லையா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்வோம், அவங்க வங்கியாளர்கள் குடியாட்சி கட்சியினர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹிட்லரை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சி 1933 சான்சலர் அதாவது முக்கிய அமைச்சராக வந்துட்டு அப்போ இருந்த குடியரசுத் தலைவர் வான் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவர்கிட்ட கன்வைன்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. சான்சலராக யாரை கொண்டு வராங்க, ஹிட்லரை வந்துட்டு கொண்டு வருவாங்க. எப்போ அப்படின்னா 1933 வந்துட்டு கொண்டு வருவாங்க. அதில் இருந்து 1945 வரைக்குமே ஜெர்மனியை ஹிட்லர் தான் ரூல் பண்ணுவார். அடுத்து ஹிட்லர் வந்துட்டு ஒரு தீவிரமான ஒரு ஃபாரின் பாலிசி, அதாவது அயல் நாட்டு கொள்கையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவார். இந்த பாலிசியில் ஜெர்மனிக்கு வந்துட்டு இந்த பாலிசியால் இந்த ஃபாரின் பாலிசி இருக்கு இல்லையா, இதனால் ஜெர்மனிக்கு ஆபத்தையும் அழிவையும் தான் தேடி தந்திருக்கும். அப்படி என்ன அதில் இருக்குது அப்படின்னா, ஒன்று கட்டாய இராணுவ சேவையை அறிமுகப்படுத்தியிருப்பார். இதனால் இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் வந்துட்டு உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் நிறைய வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதனால் வேலையில்லாத நிலைமை அப்படிங்கிறது ஜெர்மனியில் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஜெர்மனியோட எக்கனாமிக்கையும் இதை வச்சுட்டு டெவலப் பண்ணார். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. அதுலேயும் இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின்படி படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியான ரைன்லேண்டு, அங்கே வந்துட்டு படை நீக்கம் செய்யப்பட்டிருக்கு சரியா, அந்த பகுதி ரைன்லேண்ட் அப்படிங்கிற அந்த பிளேஸை 1936 எப்போ 1936 ரைன்லேண்டை ஹிட்லர் வந்துட்டு இன்வைட் பண்ணுவார். அதே மாதிரி முசோலினி என்ன பண்ணுறாருன்னா எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு பிளேஸை இன்வைட் பண்ணுவார், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ இதனால் இத்தாலியோட நட்பாக இருந்த, அதாவது முசோலினி இத்தாலியை சேர்ந்த முசோலினி, இத்தாலியை ரூல் பண்ணிட்டு இருக்கிறது யாரு, முசோலினி இல்லையா. முசோலினி என்ன பிளேஸை இன்வைட் பண்ணியிருக்காரு, எத்தியோப்பியா. எப்போ பண்ணாருன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா, 1935 வந்துட்டு எத்தியோப்பியாவை இன்வைட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் முசோலினி இன்வைட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, இத்தாலி கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்த பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, இத்தாலியை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1937 நவம்பரில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜெர்மனி இத்தாலி அண்டு ஜப்பான் இந்த மூணு பேரும் சேர்ந்து, ஜெர்மனி இத்தாலி அண்டு ஜப்பான் மூன்று நாடுகளும் சேர்ந்து ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்துட்டு சைன் பண்ணுவாங்க. ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சஸ் அப்படிங்கிறத சைன் பண்ணுறாங்க. இதன்படி என்ன ஆகும் அப்படின்னா, 1938 ஆஸ்திரியாவை ஜெர்மனியோட மெர்ஜ் பண்ணிப்பாங்க. 1938 ஆஸ்திரியாவை ஜெர்மனியோட மெர்ஜ் பண்ணுறாங்க. அதே வருஷத்தில், அதாவது 1938 ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, செக்கோஸ்லோவேக்கியாவினுடைய ஒரு பகுதியான சூடன்லேண்டு, என்ன பிளேஸ் அது, சூடன்லேண்டை கேப்சர் பண்ணுறதா ஹிட்லர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே லீவ் பண்ணக்கூடிய போய் பீப்புள் எல்லாருமே ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுகிறவங்க. ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுகிற எல்லா பகுதிகளையும் ஒரே நாடாக இணைக்கணும் அப்படிங்கிறதா ஹிட்லர் சொன்னது. ஸோ இதை கேட்டதுமே இங்கிலாந்து பிரதமர் யார் அப்படின்னா, நிவில் சாம்பர்லைன். யாராவது நிவில் சாம்பர்லைன், அவர் என்ன பண்ணுறாருனா மியூனிச் அப்படிங்கிற பிளேஸில் ஹிட்லர் வந்துட்டு மீட் பண்ணுவார். இப்போ எந்த பிளேஸில் மீட் பண்ணியிருக்காங்க, மியூனிச் அப்படிங்கிற பிளேஸில் யாரும் மீட் பண்ணாங்கன்னா நிவில் சாம்பர்லைனும் ஹிட்லரும், இங்கிலாந்து பிரதமர் நிவில் சாம்பர்லைன் அடுத்து வந்துட்டு ஹிட்லர், இவங்க ரெண்டு பேரும் எங்கே வந்துட்டு மீட் பண்ணாங்க, மியூனிச் அப்படிங்கிற பிளேஸில் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அமைதி உடன்படிக்கையை வந்துட்டு சைன் பண்ணுவாங்க. அதாவது அந்த உடன்படிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சூடன்லேண்டு அப்படிங்கிற அந்த பகுதியை மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம், உங்களோட நீங்கள் இணைச்சிக்கலாம், செக்கோஸ்லோவேக்கியாவினுடைய மற்ற பகுதிகளை நீங்கள் கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1938 ஹிட்லர் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடுவார். பட் ஆனால் அதுக்கு அடுத்த வருஷத்துலேயே 1939 உடன்படிக்கையை மீறி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா,
செக்கோஸ்லோவேக்கியா ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு ஜெர்மனியோட மெர்ச் பண்ணிடுவார். இது வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அட இப்போ தானே நம்ம சைன் பண்ணிட்டு வந்தோம், 1938 சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளே இப்போ வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை மீறி என்ன பண்ணியிருக்காரு, செக்கோஸ்லோவேக்கியா ஃபுல்லாகவே வந்துட்டு கேப்சர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. அதே இயரில், அதே வருஷம், விச் மீன்ஸ் 1939 ஹிட்லர் ஜெர்மனி அண்டு கிழக்கு பிரஷ்யா 1939 அவர் என்ன பண்ணுறாரு, ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மனியையும் கிழக்கு பிரஷ்யாவையும், நான் வந்துட்டு போலந்து அப்படின்னு அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த வழியாக இராணுவ சாலை மிலிட்ரி ரோடை வந்துட்டு போட்டு இந்த ரெண்டு பகுதிகளையும் நான் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அதாவது எந்த ரெண்டு பிளேஸை இணைக்கிறாரு அப்படின்னா, ஜெர்மனி, இன்னொரு பக்கம் இருக்கிறது கிழக்கு பிரஷ்யா, இந்த ரெண்டு பகுதிகளையும் எதன் வழியாக இணைக்கணும், போலந்து அப்படிங்கிற அந்த பிளேஸ் வழியாக இராணுவ சாலையை அமைச்சு அதில் நான் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இராணுவ சாலை அமைக்கிறதுக்கு உரிமை எனக்கு கொடுங்க அப்படின்னு, ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலந்து நாட்டை வந்துட்டு கட்டாயப்படுத்தி கேட்பாரு. கட்டாயப்படுத்தி அவர் எந்த பிளேஸை கேட்குறாருன்னா, டான்சிக், போலந்தில் இருக்கக்கூடிய டான்சிக் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை தான் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பட் போலந்து வந்துட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. போலந்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதை வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் 1939 அதாவது 1939 வருஷத்தில் செப்டம்பர் ஃபஸ்ட் அன்னைக்கு ஹிட்லர் வந்துட்டு போலந்து நாடு மேலே மின்னல் வேக தாக்குதல் நடத்தி போலந்தையே கேப்சர் பண்ணிடுவார். அதாவது 1939 ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, ஜெர்மனியையும் கிழக்கு பிரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியையும் நான் ஜாயின் பண்ணணும், அதை வந்துட்டு நான் போலந்து வழியாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு போலந்துக்கிட்ட. மிலிட்ரி ரோடை வந்துட்டு நான் போட்டு அதன் மூலியமாக கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் ஆனால் இங்கே பர்மிஷன் வந்துட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, செப்டம்பர் 1, 1939 போலந்து மேலே மின்னல் வேக தாக்குதலை நடத்தி போலந்தை கேப்சர் பண்ணிடுவார். ஸோ இதுதான் ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக, இதுவே ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வார் டிக்ளேர் பண்ண உடனடி காரணமாக, அதாவது இமீடியட் காசஸாக வந்துட்டு இருந்துச்சு. அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, ஜெர்மனி மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு இராணுவ நடவடிக்கைகளும் ஜப்பானினுடைய வேகமான வளர்ச்சியும் தான் இந்த இரண்டாம் உலக போருக்கான உடனடி காரணமாக அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த டைமில் பிரிட்டன் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஞாபகம் இருக்கா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், மியூனிச் அப்படிங்கிற பிளேஸில் மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. எஸ், நிவில் சாம்பர்லைனா. இவர் வந்துட்டு போர்னால 1940 எனக்கு இந்த பொசிஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவியிலிருந்து விலகிடுவார். இவருக்கு பதிலாக ஹிட்லரினுடைய இராணுவ நடவடிக்கைகளை அங்கே அடிக்கடி வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாருன்னா, பிரதமராக உள்ளே வராரு சரியா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதோட இன்னைக்கு டாபிக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது, ஸ்க்ரீனில் பாருங்கள். ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் முக்கிய சரத்துக்களை குறிப்பிடுக. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னது, ஜெர்மனியோட தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் முக்கிய சரத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டாகவே பார்த்தோம். அடுத்து என்ன அப்படின்னா, முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் மூன்று முக்கிய சர்வாதிகாரிகள் எந்த பகுதியில் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து என்ன அப்படின்னா, ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எப்படி வாங்கினார் அப்படிங்கிறது உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன். ஸோ இந்த மூணு க்வெஸ்சனும் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. இது முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள், ஓனாகவே ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கோ அதை வச்சு ஓனாகவே ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இரண்டாம் உலக போரினுடைய போக்குகளையும் அதில் நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் பார்க்கலாம். தேங்க்யூ.